வணக்கம், வாழ்க வளமுடன். 2018-19 ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறார், எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகிறார் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதாவது, குரு பகவான் மிதுன ராசிக்கு 7 அதிபதியாகவும் 10 அதிபதியாகவும் வருகிறார். கடந்த வருடங்களில் அவர் 5 இடத்திலே இருந்து வருகிறார். பலவிதமான நன்மைகளை தந்துள்ளார் மிதுன ராசிக்கு. இந்த குரு பயிற்சி தன்னுடைய ராசிக்கு 6 இடத்திலே வரக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சில தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் 7 அதிபதியாகவும் 10 அதிபதியாகவும் வருகிறார். அதாவது, தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இந்த ராசிக்கு வருகிறார். அதே நேரத்தில் பொதுமக்கள், மனைவி, கூட்டு தொழில், பப்ளிக் போன்ற 7 இடம் சம்பந்தப்படக்கூடிய காரணத்தினாலும் இவர் 6 இடத்திலிருந்து 10 இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினாலும் தொழிலில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவர் 12 இடத்தை பார்வையிடுகிறார். 6 இடத்திலிருந்து 12 இடத்தை பார்வையிடும் போது சிலருக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதாவது, தொழிலுக்காக கடன், வீடு கட்டுறதுக்காக கடன், ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. அடுத்ததாக, அவர் 6 இடத்திலிருந்து 2 இடத்தையும் பார்க்கிறார். 2 இடத்தை குரு பார்ப்பது மிக சிறந்த அமைப்பு. தனஸ்தானம், பணம் வரக்கூடிய இடம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இந்த இடத்தை குரு பார்ப்பதும் மிக சிறந்த அமைப்பு. பணவரவு, லாபங்கள் நிறைந்ததாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். அதே நேரத்தில் நான் சொன்னதுதான், சிலருக்கு அவர் 6 இடத்திலிருந்து 2 இடத்தை பார்க்கக்கூடிய நேரத்தினால் லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், கடன், இந்த மாதிரி வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இவர் 7 இருக்கிறனால கூட்டு தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கூட்டு தொழில் செய்பவர்களாம் வந்து ஒரு எதிர்மறையான வாதங்களை ஏற்படுத்தக்கூடாது, பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் நண்பர்களிடம் ஒரு பழகும் விதத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாதவாறு இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை, அதாவது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, இந்த மாதிரி வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது, நம்மளுடைய செயல்பாடுகளில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு வந்து 6 இடத்துக்கு வரும்போது நாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ பெருசாக வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு மிதுன ராசிக்கு இல்லை. அவர் 10 இடம் தொழில் ஸ்தானம் பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார். அதே நேரத்தில் தொழிலுக்காக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் துவங்குறதுக்காக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் 12 இடத்தை பார்க்குறார். வியஸ்தானத்தை, அதே தூர பயணங்களுக்காக செலவு, வெளிநாடு, வெளியூர் பயணங்களுக்காக செலவு பண்ணுறது. இப்போ குடும்பத்துக்காக 6 இடத்துலேருந்து 2 இடத்தை பார்க்குறனால சுப காரியங்கள், வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி செலவினங்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. இப்போ பொதுவாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை. அதனால் வந்து குரு வந்து 6 இடத்துல பயிற்சியாகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பயமும் பயப்பட வேணாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றாரு, 6 இடம்தான். இருந்தாலும் அவருடைய நட்பு வீட்டுக்கு தான் வர்றாரு, அதனால் ஒரு பெரிய பயம் தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரிக்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப சிறப்பை தரும். குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வர்றதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும்.